நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்க பாரதி பூங்கா போயிருந்தோம். பாரதி பார்க்குன்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுலாம் இந்த பார்க் தான் பீச் வந்தால் போவேன். ரொம்ப எனக்கு தெரிஞ்ச பார்க் இது. இந்த பார்க்கை பற்றி சொல்லணும்னா இங்கே ரொம்ப சிறப்பு மிக்க தூண் இருக்கும். நான் குறிப்பாக இந்த தூணை காட்டுறதுக்காக தான் வந்தேன். இந்த தூண் எல்லாமே செஞ்சிலேருந்து கொண்டு வரப்பட்ட தூண்னு சொல்கிறாங்க. அதாவது செஞ்சி கோட்டையிலேருந்து இந்த ஃப்ரெஞ்சு ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தப்பட்ட தூண் இது. இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சங்கு. இதில் பார்த்தீங்கன்னா குடிநீர் இருக்கும். பட் நம்ம ஆனால் அது கிட்டே போய் பார்த்தா நம்மளுக்கு தண்ணி குடிக்கிற முடியே போயிடும். யாரையும் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். உள்ளே ஃபுல்லாக குப்பை போட்டு வச்சுருந்தாங்க. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். யாரும் குத்தம் சொல்கிறது மட்டும் நினைக்க வேணாம், அது ரொம்ப உஷ்டாக இருந்தது. அதுதான் நான் சொல்கிறேன். இந்த பாரதி பார்க்கை பற்றி சொல்லணும்னா இங்கே காலையில் 6 மணிக்கெலாம் இதை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க எல்லோரும் வாக்கிங் போகிறதுக்காக. கண்டிப்பாக எல்லோரும் வந்தீங்கன்னா டூரிஸ்டராக இதுக்குள்ளே வந்து ஒரு தடவை சுற்றி பாருங்கள். ஏன்னா இதுக்குள்ளே நீங்கள் பார்க்கை சுற்றி பார்க்குறதோட நிறைய அந்த பழைய பழைய தூண் இருக்கும் அந்த ஆயி மண்டபங்கிட்ட. நம்ம அந்த ஆயி மண்டபத்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். இது என்னடா கிணறு மாதிரி இருக்குன்னு கிட்டே போய் பார்த்தேன். கடைசியில் தான் அந்த அழகாக வாட்டர் ஃபவுண்டைன்னு தெரிஞ்சு அப்புறம் தூரம் வந்துட்டேன். இந்த தூண் தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, செஞ்சிலேருந்து கொண்டு வரப்பட்ட தூண்கள். இதெல்லாம் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு தூண் இருக்கும். அதில் இந்த சிற்பக்கலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எனக்கு மழையிலையும் வெயிலையும் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நம்ம சப்போஸ் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் மாற்றிடலாம். இந்த பாரதி பார்க்கு இவ்வளோ தான், ஒரு 1/2 மணி நேரத்தில் சுற்றி பார்த்துடலாம். நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வரவங்க அந்த ஆயி மண்டபத்துக்கிட்ட உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.